Hello friends, welcome to India Jobs Mail. Supreme Court of India la junior court assistant kana notification namba detail paathom. Ipo eppadi adukku online la apply pananum adha vandu namba clear ah paakalam friends. So apply link kile description la kuduthirukken, touch paninga indha mari open aagum friends. Idhula paarenga online application for the post of junior court assistant appdi kuduthirupanga, adha vandu click panikonga. Adha click paninga or external page vandu open aagum friends. Idhula new registration appdi kuduthirupanga, andha tab vandu click panikonga. So இதல பாருங்க அட்வர்டைஸ்மென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, நோட்டிபிகேஷன் தேவைப்படுறாங்க, டவுன்லோட் அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்து நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் மொத்தம் 210 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சு இங்கிலீஷில் டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் அப்ளை பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். ஸோ பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும், அது போக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 18-30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ணுறவங்க வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த டேப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க, பேஜ் லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா இங்கே பாருங்கள், ஐ ஹவ் டவுன்லோட் தி அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் தி ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட். ஸோ அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டிக் இயர் டு ப்ரொசீட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்ளிகன் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், 10th மார்க்ஷீட் பிரகாரம், அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் பேர் எப்படி இருக்கோ, கேப்ஸில் இருக்கா ஸ்மாலில் இருக்கான்னு பாருங்கள். மெஜாரிட்டியாக கேப்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இனிஷியல் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு பார்த்து உங்களுடைய மார்க்ஷீட் பிரகாரம் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். டிகிரி சர்டிஃபிகேட் பிரகாரம் நேம் எப்படி இருக்கோ அதை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிலாம் 10th மார்க்ஷீட் பிரகாரம் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் டேட் மந்த் இயர் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஜெண்டர் என்னன்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கடுத்து ஐடென்டிட்டி டைப், அதாவது பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கீழே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் லோக்காலிட்டி, கண்ட்ரி கேட்டிருப்பாங்க, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இதெல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க, இதெல்லாமே ஃபில் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர், செகண்டரி மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க இல்லைனா விட்டுருங்க, அதை வந்து ஆப்ஷனல் தான், அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ரெசென்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு கீழே செக்ரட்டரி பின் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், இதில் சூஸ் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா அப்பர் அண்ட் லோயர் கேஸ் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதை ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிங்க, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கடுத்து செக்ரட்டரி கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு வாட் இஸ் தி நேம் ஆஃப் யுவர் ஃபஸ்ட்டு ஸ்கூல், ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூலோடைய நேம் என்ன, நீங்கள் முதல்ல முதல் படித்த ஸ்கூல் பேர் என்னன்னு கேட்டிருப்பாங்க, அது வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து செக்யூரிட்டி பின்னை பார்த்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு கீழே டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் மை நேம், மை ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இந்த எல்லா செக் பாக்ஸ்லேயும் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் தப்பாக இருந்தால், எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே பாருங்கள் எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஐ அக்ரி அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் டூ யூ விஷ் டு சப்மிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் கெட் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க, எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபைடு அப்படின்னு ஷோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே இப்போ இமெயில் ஐடி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெரிஃபை இமெயில் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பின், செக்யூரிட்டி பின் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த செக்யூரிட்டி பின்னை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கிளிக் பண்ண உடனே செக்யூரிட்டி பின் மேட்ச், ப்ளீஸ் செக் ஓடிபி சென்ட் ஆன் யுவர் இமெயில். ஸோ உங்கள் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் இவர் இமெயில் ஐடி இஸ் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கிளிக் ஹியர் டு கோ ஹோம் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இப்போ மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வெரிஃபைட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கடுத்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், ஆதார் டீட்டெயில்ஸ், அப்ளை ஃபார் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் வந்து டிஃபால்ட்டாக வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஃபாதர் நேம், மதர் நேம் இதெல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்துருப்போம். கீழே அரியவ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர் நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கேட்டகரி வந்து கேட்டிருப்பாங்க, ஜென்ரலாக எஸ்சி எஸ்டியா ஓபிசியான்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் கேட்டகரி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டான்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர் நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நீங்கள் டயபெட்டிக்கான்னு கேட்டிருப்பாங்க, அதுவும் எஸ்ஆர் நோவான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அரியவ் டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்னு கேட்டிருப்பாங்க, அதுவும் எஸ்ஆர் நோவா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸர்வீஸ் மேனா, முன்னாள் இராணுவத்தினரான்னு கேட்டிருப்பாங்க, எஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே அதுக்கான என்ரோல்மெண்ட் சர்வீஸ், ரிட்டையர்மெண்ட் டேட், சர்வீஸ் டியூரேஷன் இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோ அப்படி இல்லை அப்படின்னா டேரக்டாக நோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே செக்யூரிட்டி பின்னை பார்த்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஆர் யூ ஷூர் வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, எஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, டூ யூ ஹேவ் ஆதார் நம்பர்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர் நோவா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஆதார் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆதார் நம்பர் வந்து கேட்கல, ஸோ எஸ்ஆர் நோவான்னு கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஸோ அதுக்கடுத்து சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் பாருங்க, ஐ வாலண்டியர்லி அக்ரி டு ஷேர் மை ஆதார் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, மேலே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தால் மேலே ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஐ எம் நாட் வில்லிங் டு ஷேர் மை ஆதார் நம்பர் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். உங்கள் ஆதார் நம்பர் என்னவோ அது ஆதார் கார்டில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் வந்து செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து செக்யூரிட்டி பின் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் டீட்டெயில்ஸ். ஃபோர்த்து ஸ்டெப்பில் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் மீடியம் செலக்ட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு வந்து கேட்டிருப்பாங்க, இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலேஜ் இருந்தால் எஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரியுமான்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ சிஸ்டமில் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து டைப் பண்ண தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸில். ஸோ அது எஸ்ஆர் நோவான்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி பின் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் குவாலிஃபிகேஷனில் டிகிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். பாஸ் ஸ்டேட்டஸில் பாஸ் அவுட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங்கில் எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனீங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து கன்சால்டேட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிகிரி நேம் வந்து கேட்டிருப்பாங்க, இவங்க லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த டிசிப்ளினில் நீங்கள் முடித்தா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த டிசிப்ளின் நீங்கள் படித்த அந்த டிகிரி இருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா எனி அதர் டிகிரி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கோர்ஸ் ஆர் ஸ்ட்ரீம் நேம் வந்து கேட்டிருப்பாங்க, எந்த டிசிப்ளினில் முடிச்சிங்களோ அந்த டிசிப்ளின் நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து போர்டு நேம் வந்து கேட்டிருப்பாங்க, ஸோ உங்களுடைய போர்டு என்னவோ அதை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம தமிழ்நாடு போர்டு வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் தரவாக செக் பண்ணுங்கள், இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ரிசல்ட் மோடு வந்து கேட்டிருப்பாங்க, பர்சன்டேஜாக சிஜிபியான்னு கேட்டிருப்பாங்க. பர்சன்டேஜாக இருந்தால் பர்சன்டேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டோட்டல் மார்க் என்ன, கன்சால்டேட்டில் கொடுத்துருப்பாங்க டோட்டல் மார்க் என்ன, அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க. அப்டைன்டு மார்க்னால் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு அர்த்தம், டோட்டல் மார்க் என்ன நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அதுக்கான பர்சன்டேஜ் வந்து டிஃபால்ட்டாக வரும். நீங்கள் என்டர் பண்ண உடனே பர்சன்டேஜ் வந்து ஷோ ஆகும். எனி அதர் குவாலிஃபிகேஷன், மாஸ்டர் டிகிரி அந்த மாதிரி ஏதாச்சும் முடிச்சிருந்தால் சேம் அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்படி மாஸ்டர் டிகிரி முடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ செக்யூரிட்டி பின்னை ஒன்ஸ் அகேன் என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், அதாவது கிரிமினல் கம்ப்ளைண்ட் கேஸ் ஏதாச்சும் உங்கள் மேலே ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு கேட்டிருப்பாங்க. கிரிமினல் கேஸ் ஏதாச்சும் உங்கள் மேலே ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆன் ஓவா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் சர்வே பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க, வெதர் யூ ஆர் இன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் அப்படிலாம் நேஷனலைஸ்டு பேங்க்கில் இப்போ நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க, அதாவது சர்வே பண்ணிட்டுருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எஸ்ஆன் ஓவன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து செக்யூரிட்டி பின்னை வந்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸில் பாருங்கள், ஆர் யூ அன் எம்ப்ளாயி ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட எம்ப்ளாயான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எஸ்ஆர் நோவான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து ஒன்ஸ் அகேன் செக்யூரிட்டி பின் என்டர் பண்ணிட்டு சேவன் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், டென்த்து மார்க்ஷீட், இதெல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாமே இந்த சைஸ் அண்ட் ஃபார்மேட்டில் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோகிராஃப் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், சிக்னேச்சரும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், டென்த்து மார்க்ஷீட் இதெல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கான சைஸ் அண்ட் ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதன் பிரகாரம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சே சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஒரு இமேஜ், அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜ் வந்து விசிபிள் ஆகும். அதுக்கு பக்கத்தில் அப்லோடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்லோட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் ஆர் ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு டாக்குமெண்ட்டாக கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஃபைனல் சப்மிட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கீழே ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இங்கே பாருங்கள். இந்த செக் பாக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. மை நேம், டேட் ஆஃப் பர்த், ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபாதர் நேம், ஜெண்டர் இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தா அந்த செக் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஐ அக்ரி. ஸோ ஐ அக்ரியை டிக் பண்ண உடனே ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ஸ்டெப்பில் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். செடிட் ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரூபீஸ் 500 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி மாறுது. எஸ்சிஎஸ்டிக்கு 420 சம்திங் நினைக்கிறேன், அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். இங்கே பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்னு கொடுத்துருப்பாங்க, அதை ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், ஸோ நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ டெபிட் கார்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கார்டு நம்பர், எக்ஸ்பிரேஷன் டேட், கார்டு ஹோல்டர் நேம் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கார்டில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுத்து ஆன்லைனில் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.